முக்கிய செய்திகள் புதுச்சேரியிலும் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு ரத்து முதல்வர் நாராயணசாமி அறிவிப்பு புதுச்சேரியில் பதினோரு வயது சிறுவன் உட்பட மேலும் ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நூற்று முப்பத்தி இரண்டாக உயர்வு மின்துறையை தனியார் மயமாக்குவது பற்றிய முக்கிய முடிவு முதல்வர் நாராயணசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி அருகே நாட்டு வெடிகுண்டு வீசி ரவுடி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய ஆறு குற்றவாளிகளை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பூமியான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரவுடி கொட்டா ரமேஷ் கடந்த ஏழாம் தேதியன்று புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது பின்தொடர்ந்து வந்த மர்மகும்பல் வழிமறித்து நாட்டு வெடிகுண்டு வீசியும் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடினர் இதனையடுத்து கோட்டகுப்பம் போலீசார் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதில் கொலை செய்யப்பட்ட கொட்டா ரமேஷ் கடந்த வருடம் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மருடர் மணிகண்டன் கூட்டாளி அலெக்ஸ் பாண்டியன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான அஸ்வினுக்கு பண உதவி செய்துள்ளான் இதனால் சிறைச்சாலையில் உள்ள மருடர் மணிகண்டன் மற்றும் மடுபேட் சுந்தர் ஆகியோர் ஆலோசனைப்படி அவர்களின் ஆதரவாளர்கள் மூலம் கொட்டா கொட்டாரமேசை கொலை செய்தது தெரிய வந்தது இதையடுத்து கொலை வழக்கில் தொடர்புடைய புதுச்சேரியைச் சேர்ந்த மதன் பத்மநாபன் கராத்தேமணி முகிலன் ஹரிகரன் மற்றும் மணிகண்டன் ஆகிய ஆறு பேரையும் திருச்சிற்றம்பலம் பகுதியில் வைத்து கைது செய்தனர் மேலும் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து குற்றவாளிகளை சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் பதினோரு வயது சிறுவன் உட்பட மேலும் ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது புதுச்சேரியில் கொரோனா தொற்று எண்ணிக்கை நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் இன்று புதிதாக பதினோரு வயது சிறுவன் உட்பட ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்று முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது தற்போது மருத்துவமனையில் எழுபத்தி ஏழு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பேர் குணமடைந்துள்ளனர்

தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் கல்லூரியில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது கொரோனா வைரஸ் தொற்று பரவுதலை தடுக்க இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதில் ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தாகூர் கல்லூரி பேராசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் இணைந்து கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த் தாஸ் தலைமையில் தொடர்ந்து நாற்பது நாட்களாக ஆதரவற்றவர்கள் தெருவோரங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் உள்ள நகரப்பகுதி மட்டுமின்றி பகுதிகளிலும் இப்பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது இதேபோல் கல்லூரியில் பணிபுரியும் கடைநிலை ஊழியர்கள் முதல் ஒப்பந்த ஊழியர்கள் வரை அனைவருக்கும் மதிய உணவினை முதல்வர் வழங்கினார் இதில் கல்லூரி கணக்கு அதிகாரி ரவி அலுவலக கண்காணிப்பாளர் வைத்தியநாதன் கல்லூரி காசாளர் வெற்றி செல்வி பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கொரோனாவால் உயிரிழந்தவரின் உடலை வீசி சென்ற விவகாரத்தில் சுகாதாரத்துறை ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை ரத்து செய்யக் கோரி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கொரோனாவால் உயிரிழந்தவரின் உடலை வீசி சென்ற விவகாரத்தில் சுகாதாரத்துறை ஊழியர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டதை ரத்து செய்யக் கோரி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கொரோனாவால் உயிரிழந்தவரின் உடலை சுகாதாரத்துறை மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அடக்கம் செய்யும் இடத்தில் குழியில் வீசி சென்ற விவகாரத்தில் மூன்று ஊழியர்களை பணியிட நீக்கம் செய்து முதலமைச்சர் நாராயணசாமி உத்தரவிட்டார் இந்நிலையில் பணியிட நீக்கம் உத்தரவை ரத்து கோரி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் அறுபதுக்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து மருத்துவமனை வளாகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மருத்துவ பணிகள் பாதிக்கப்பட்டது மருத்துவ அதிகாரியின் உத்தரவின் பேரில்தான் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் இதில் தவறு ஏதும் இல்லை என்றும் உடனடியாக சுகாதாரத்துறை ஊழியர் பணியிட நீக்கம் செய்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் நாளை முதல் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய பகுதிகளில் பணிபுரியும் சுகாதாரத்துறை ஊழியர்களை அனைவரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் அரசு செய்யக் கோரி சிபிஐ சிபிஎம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநில சிபிஐ சிபிஎம் சார்பில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை இருநூறு நாளாக மாற்ற வேண்டும் ஏழை குடும்பங்களுக்கு இருபத்தி ஐந்து கிலோ அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி கடைபிடித்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெரிவித்தனர் புதுச்சேரியில் கொரோனா பாதிப்புடன் இறந்தவர் உடலை அடக்கம் செய்வதில் அலட்சியமாக செயல்பட்ட ஊழியர்கள் மீது எடுக்கப்பட்ட பணியிடை நீக்கம் நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் கொரோனா தொற்று அதிகமாகி வரும் இந்த காலகட்டத்தில் சுகாதார பணியாளர்கள் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் காவல்துறையினர் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் அரசு அவர்களுக்கு எந்தவித தனி சிறப்பையும் செய்யாத நிலையில் பணியின் போது அச்சத்தால் நடைபெறும் தவறுக்கு அரசு மனிதாபிமானமற்ற நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தவறு என்றும் கொரோனா தொற்றுடன் இறந்த ஒருவரின் உடலை அடக்கம் செய்வது என்பது இடுக்காட்டில் உள்ள ஊழியர்களின் பணியாகும் இருந்தாலும் உயர் அதிகாரிகளின் நிர்பந்தத்தின் பேரில் அடக்கம் செய்யும் போது பயத்தில் ஊழியர்கள் தவறு செய்துள்ளனர் அரசு தவறு செய்த ஊழியர்களை அழைத்து அறிவுரை கூறுவதை விடுத்து அவர்களை பணியிட நீக்கம் செய்தது கண்டிக்கத்தக்கது எனவும் பணியாளர்களின் பணியிட நீக்க உத்தரவை அரசு உடனே ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அன்பழகன் மின்துறையை தனியார்மயமாக்குவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது மத்திய அரசு யூனியன் பிரதேசங்களில் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் என அறிவித்தது அதன்படி மின்துறையும் தனியார்மயமாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை பொறியாளர்கள் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரதம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று மின்துறை பொறியாளர்கள் ஊழியர்கள் முதல்வர் நாராயணசாமி மின்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் ஆகியோரை சந்தித்து மின்துறையை தனியார்மயமாக்கக்கூடாது மத்திய அரசின் முடிவை புதுவை அரசு அமல்படுத்த வேண்டாம் என வலியுறுத்தி முதல்வரிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று முதல்வர் நாராயணசாமி அமைச்சர் கமலக்கண்ணன் மின்துறை பொறியாளர்கள் அதிகாரிகள் ஊழியர்களிடம் ஆலோசனை நடத்தினார் இதில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கலந்து பேசி நல்ல முடிவை அறிவிப்பதாக முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார் நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் பகுதியில் நடைபாதையில் மீன்கள் விற்கக்கூடாது என காவல்துறையினர் கூறியதை அடுத்து மீன் விற்கும் பெண்கள் முதலமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து முறையிட்டனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் பகுதியில் நடைபாதையில் வைக்கப்பட்டிருந்த மீன் விற்பனை கடைகளை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர் மேலும் நடைபாதையில் மீன் விற்பனை செய்யக்கூடாது என்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தினர் இந்நிலையில் மீன் விற்கும் பெண்கள் மற்றும் மீன் விற்பனையாளர்கள் இது தொடர்பாக முதலமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து முறையிட்டனர் இதுகுறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நாராயணசாமி மீன் விற்பனை செய்பவரிடம் உறுதியளித்தார் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக முதல்வர் நாராயணசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் நாராயணசாமி புதுச்சேரியில் தமிழ்நாடு கல்வி வாரியத்தை பின்பற்றி தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் தற்போதைய நிலையில் பத்தாம் வகுப்பு தேர்வை நடத்தக்கூடாது என பல்வேறு தரப்பினர் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதுகுறித்து வழக்கு விசாரணையை நீதிமன்றம் வரும் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்த நிலையில் இன்று காலை தமிழக முதல்வர் கல்வித்துறை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து பத்தாம் வகுப்பு தேர்வை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார் எனவே தமிழக அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றும் புதுச்சேரி அரசும் பத்தாம் வகுப்பு தேர்வை ரத்து செய்ய முடிவெடுத்து தற்போது தேர்வை ரத்து செய்துள்ளோம் மேலும் தமிழ்நாடு கல்வி வாரியத்தை பின்பற்றி மாணவர்களின் தேர்ச்சி அறிவிக்கப்படும் எனவும் இதேபோல் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு தேர்வும் ரத்து செய்யப்படுவதாக முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்